அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் வள்ளலாரின் சமரச சன்மார்க்க சங்கம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரம். வணக்கம். வணக்கம். வள்ளலாரின் சமரச சன்மார்க்க சங்கம் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். தேவர் குறளில், அதாவது திருவள்ளுவருடைய திருக்குறளில், முதல் அதிகாரத்திலேயே சாகாத கல்வியை சொல்லியிருக்கார். கற்றதனால் ஆய பயனன்குள் வாழறிவன் நற்றால் தொழாரெனின், கல்வியினுடைய பயன் என்ன என்பதை அதிலேயே சொல்கிறார். தொழுதல் தான் இறைவனுடைய அடிகளை திருவடிகளை என்றும் தொழ வேண்டும் என்பது தான் இந்த சாகா கல்வி. இந்த சாகா கல்வியை தான் மாணிக்க வாசகர் சொல்கிற போது, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வேதங்களின் தலைவனாக இருக்கிற சிவனே, இறைவனே, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்வதோடு, வேதங்களுக்கு தலைவன் என்று இவர்கள் சொன்னாலும், இன்னொரு இடத்துல வேதங்களால் அறிய முடியாதவன், இப்போ திருமாலும் பிரமணும் இவருடைய அடிமுடியை தேடியதாக வரலாறு இருக்கிறது என்றாலும் கூட, அவர்களால் அடியையும் தேட முடியவில்லை, முடியையும் தேட முடியவில்லை. அதே போல் இங்கே வேதங்களுக்கு தலைவன் என்று சிவனை சொன்னாலும், அந்த வேதங்களால் அறிய முடியாதவன் சிவன் என்பதை அந்த மணிவாசகர் அங்கே நிறுவுகின்றார். இதனுடைய அடிப்படையிலே ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெருஞ்சோதி என்று இவர் முத்தாய்ப்பாக சொல்கிறார். அந்த ஆரணமுடி என்பது இந்த வேதங்கள், ஆகமம் என்பது அதனுடைய வழிநூல்கள். இவற்றாலெல்லாம் நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, வள்ளலாருடைய மிகப்பெரிய தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதே. இது வள்ளலாருடைய வழியை பின்பற்றுகிற அனைவருமே இந்த வாக்கியத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். சைவர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதை சொல்வார்கள். அதேபோல் வள்ளலாருடைய பக்தர்கள், வள்ளலாருடைய பக்தர்கள் வள்ளலார் வழி நிற்பவர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார்கள். இந்த மரணமிலா பெருவாழ்வுக்கும் அவர் சன்மார்க்க சங்கிகளால் தான் முடியும் என்று சொன்னார். ஏன்னா அந்த சன்மார்க்க முறையில் வந்து வாழ்ந்தால்தான் இந்த மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் என்பது கருத்து. அந்த அடிப்படையில் இங்கே எப்பொழுதும் சாகாதவன் சன்மார்க்கி என்று சொல்கிறார். எப்பொழுதும் சாகாதவன் சன்மார்க்கி என்ற அடிப்படையில் சமரச சன்மார்க்க சங்கத்தில் இணைய வேண்டும் என்பது வள்ளலாருடைய கருத்து. வள்ளலாரின் சமரச சன்மார்க்க சங்கம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வள்ளலாரின் சமரச சன்மார்க்க சங்கம் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.